இந்த புனித வேளையிலே மாலை மயங்கும் இந்த வேளையிலே மாயிக்கா சார்பிலே ஒரு அற்புதமான உன்னுடைய கடமை ஆற்றிருக்கின்ற பெருமக்களுக்காக வேண்டி ஒரு சிறந்த வண்ணமயமான ஒரு அற்புதமான ஒரு நோன்பு திறப்பை ஏற்பாடு செய்திருக்கின்ற பெருமக்களுக்கு இறைவா நீ அருள் புரிவாயாக. சமயத்தில் நாம் வேறுபட்டிருந்தாலும் நமது ஆரம்பமும் அடிப்படையும் ஒன்று. மொழியால் நாம் வந்து ஒற்றுமையாக இருக்கின்றோம், இனத்தால் வந்து ஒன்றாக இருக்கின்றோம். மாயிக்காவை பொறுத்தவரையிலே சற்று முன் டாக்டர் சவுல் அமித் கூறியது போல் அரசியல் ரீதியாக நிச்சயமாக இந்திய முஸ்லீம் சமுதாயத்துக்கும் சமுதாயத்தோடைய பிரதிநிதித்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக எப்படி இருந்தோமோ தொடர்ந்து இருப்போம் என்றும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அரசாங்கம் இந்திய சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பெருந்திட்டம் ஒன்றை வந்து அறிவித்திருக்கின்றது. இந்த பெருந்திட்டத்தில் வரக்கூடிய நன்மைகள் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும். அதில் இந்திய முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்த அன்பர்களுக்கும் அந்த பெருந்திட்டத்தில் வரக்கூடிய நன்மை போய் சேர வேண்டும். கூட்டக்கூடிய கூட்டங்களில் நிச்சயமாக இந்திய முஸ்லீம் சமுதாயத்தின் பிரதிநிதிகள் இருப்பதை நிச்சயம் உறுதி செய்து அவர்களும் அங்கு வந்து கருத்துக்களை கூறி எந்த அடிப்படையிலே நம் சமுதாயத்தின் முழுமையான வளர்ச்சிக்கு நாம் ஒன்றாக பாடுபட முடியுமோ அதை செய்வதற்கு நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து செயல்படுவதற்கான வாய்ப்பினை நிச்சயமாக உருவாக்கும். இனங்களுக்கிடையே இருக்கக்கூடிய ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் வலுப்படுத்தி அதன் மூலமாக இந்த நாட்டிலே அமைதி தொடர்ந்து நிலைமை பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி மலேசியா எப்பொழுதுமே ஒரு அமைதியான ஒற்றுமையான நாடு, எல்லோரும் வந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய நாடு என்று உலகளாவிய அடையிலே நாம் போற்றப்படுகின்றோமோ அந்த போற்றுதல் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி வாழ வேண்டும். வரக்கூடிய நோன்பு பெருநாளை மகிழ்ச்சிகரமாக குடும்பத்தோடு குடும்ப ஐக்கியத்தை வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அன்பு வந்து பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொண்டாடுவதற்கும் இறைவன் எல்லா பாக்கியத்தையும் கொடுக்க வைக்கணும் என்று கூறி விரைவின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க்கை.